குடியரசு தின அணிவகுப்பில் தமிழக அலங்கார ஊர்திக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. மத்திய அரசு திட்டமிட்டு நிராகரித்திருப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. அலங்கார ஊர்தி எப்படி தேர்வு செய்யப்படுகின்றன? எதனால் அனுமதி கிடைக்காமல் போனது என்பது பற்றி சொல்கிறார் அரசியல் விமர்சகர் சுமன் ஸ்ரீராமன். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்துல சுமார் ஒரு லெட்டர் அனுப்புவாங்க இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், அதாவது பாதுகாப்பு அமைச்சகம். ஏன்னா அவங்க தான் அந்த ரிப்பப்ளிக் டே பெரேடுக்கு அவங்க இன்சார்ஜா இருக்கிறதுனால அவங்க வந்து ஒரு எல்லா மாநிலங்களுக்கு சீஃப் செக்ரட்டரி அந்த ரேங்க்ல ஆபீசர்ஸுக்கு அவங்க அனுப்பிடுவாங்க லெட்டர். இந்த லெட்டர்ல என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி ப்ரொபோசல் நீங்க வந்து ரிப்பப்ளிக் டேக்கு நாங்கள் ஃப்ளோட்ஸ் போடுவோம், அந்த ஃப்ளோட்ஸுக்கு உங்க மாநிலம் பங்கேற்க விருப்பப்பட்டால் உங்க என்ட்ரியை நீங்க அனுப்புங்க, ஒரு ப்ரொபோசல் மாதிரி போட்டு அனுப்புங்க, அந்த ஃப்ளோட்ல நீங்க என்ன வைக்க போறீங்க அதெல்லாம். யூஸ்வலா அவங்க வந்து ஏதாவது ஒரு ஒரு தீம் கூட கொடுப்பாங்க. இந்த ஆண்டு உதாரணத்திற்கு 75வது ஆண்டு சுதந்திரம், இந்தியா சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகள், அதனால வந்து இந்தியா அட் 75 அப்படிங்கிறதுல வேரியஸ் சப் ஹெட்டிங்ஸ் கொடுத்து இந்த தீம் அதை வந்து நீங்க போட்டு அனுப்புங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஒரு குழு ஒன்று அமைப்பாங்க, ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி. இந்த கமிட்டியில வந்து அதாவது ஆர்டிஸ்ட், அதாவது அவங்க திரைத்துறையை சார்ந்த பிரபலங்களா இருக்கலாம், இல்ல ஓவியத்துறையை சார்ந்தவர்களா இருக்கலாம், இல்ல பிராட்காஸ்டிங் ஜேர்னலிஸ்டா இருக்கலாம், இந்த இதை போன்ற நபர்கள் வந்து ஒரு குழுல நியமிக்கப்படுவாங்க. சோ இந்த குழு தான் வந்து என்னன்னா, இப்ப உங்களுக்கு குடியரசு தின அணிவகுப்புன்னு பாத்தீங்கன்னா மொத்தமா கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் மேல போகும். சோ அந்த டைம்ல அங்க விஐபிஸ் எல்லாம் உட்காந்துருப்பாங்க, பிரதமர் உட்காந்துருப்பாரு, ஜனாதிபதி உட்காந்துருப்பாரு, எதிர்கட்சி தலைவங்க உட்காந்துருப்பாங்க, எல்லாருமே அங்க உட்காந்துருப்பாங்க. ஒவ்வொரு ஆண்டும் பெரும்பாலான ஆண்டுகளில் வெளிநாட்டு அதிபரும் ஒருத்தர் உட்காந்துருப்பார், கெஸ்ட் அபிஷியல் ஸ்டேட் கெஸ்டாக ஒருத்தர் வருவார். சோ இவர்களுக்கு எல்லாம், சோ அதனால வந்து இப்போ எல்லா மாநிலங்கள், எல்லா யூனியன் பிரதேசங்கள், எல்லா நிறுவன அமைப்புகள், அதாவது உதாரணத்துக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு லெட்டர் அனுப்புவாங்க, நீங்க வேணா ஒரு ஊர்தி அனுப்புங்க, ஒரு என்ட்ரி போடுங்க அப்படின்ட்டு. சோ எல்லாத்தையும் நம்ம அவங்க ஏத்துக்கிட்டு அந்த பெரேட்ல அணிவகுப்புல சேர்த்துக்கிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட அது 5 மணி நேரம் 6 மணி நேரத்துக்கு அது போயிட்டே இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க, ஒரு ஒரு வர்ற என்ட்ரிஸ், சே ஒரு 50 என்ட்ரி 40 என்ட்ரி வருது, நான் நிறுவனங்கள், மாநிலங்கள், யூனியன் டெரிட்டரி எல்லாம் சேர்ந்து ஒரு 40 என்ட்ரி வருதுன்னு வச்சுக்கோங்க, அதுல இருந்து ஒரு 15ஓ 16ஓ தேர்வு செய்வாங்க. இது யார் செய்வாங்க, இந்த குழு தேர்வு செய்யும். ஸோ ஒவ்வொரு ஆண்டும் இந்த ப்ராசஸ் தான் அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சென்ற ஆண்டு அவங்க என்ன பண்ணாங்க, இந்த இந்தியா அட் 25 இந்தியா அட் 75 அப்படிங்கிற அந்த தீம் அடிப்படையாக வைத்து என்ட்ரிஸ் கால் ஃபார் பண்ணாங்க. அந்த கடிதமே வந்து நெட்ல இருக்கு, யார் வேணா பாத்துக்கலாம், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வெப்சைட்ல. அதுல வந்து கிரைட்டீரியா கொடுக்குறாங்க, அதாவது எங்களுக்கு வந்து சில விஷயங்கள் வேணும், அந்த ஃப்ளோட்ல வந்து ஒன்னு வந்து அந்த தீம் எதை பற்றி இருக்க வேண்டும், ரெண்டாவது வந்து அந்த ஃப்ளோட்ல என்னெல்லாம் இருக்கணும், அதுல வந்து ஜெயண்ட் ஸ்கிரீன் இருக்கணும், எல்இடி டிஸ்பிளே இருக்கணும், அதுக்கப்புறம் 3D கிராஃபிக்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கணும், அதுக்கப்புறம் வர்ச்சுவல் ரியாலிட்டி ஆர் ஆக்மெண்டட் ரியாலிட்டி இது போன்ற விஷயங்கள் யூஸ் பண்ணா நல்லா இருக்கும், பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்தக்கூடாது, இந்த மாதிரி ஒரு ஒரு 15-20 ஐட்டம் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து அந்த முதல் கடிதத்துல என்ன சொல்றாங்கன்னா, இந்த கண்டிஷன்ஸுக்கு நீங்க உட்பட்டாதான் உங்க என்ட்ரியே வந்து நாங்க ஏத்துப்போம் அப்படிங்கிற ரீதியா சொல்றாங்க. ஸோ இது வந்து என்ன, அந்த என்ட்ரிஸ ஒரு ரவுண்டு ஸ்கிரீனிங் பண்ணுவாங்க, அதுல வந்து நல்ல ஐடியாஸ அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போவாங்க. முதல்ல வந்து ஒரு ஒரு மாடல் கொடுத்தா போறோம், அதுக்கப்புறம் ஒரு 3D மாடல் வந்து பண்ணி கொடுக்கணும், எப்படி இருக்குங்கிறத அவங்க கண்ணால பாக்குறதுக்கு. முதல்ல வந்து அந்த ஸ்கெட்ச் மட்டும் போட்டு கொடுப்பாங்க, அதுல அதுலயே வந்து சிலது வந்து அங்கேயே எலிமினேட் ஆயிரும், சில மாநிலங்களுடைய என்ட்ரி. அடுத்த கட்டத்துக்கு போற மாநிலங்களுக்கு ஒரு 3D மாடலை பண்ணி கொண்டாங்க அப்படின்னு வாங்க, அந்த மாடலை பண்ணி அவங்க கொடுப்பாங்க, அந்த ஸ்டேஜ்ல சிலது செலக்ட் பண்ணுவாங்க, சிலது எலிமினேட் பண்ணுவாங்க, அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 ஸ்டேஜஸ்ல
அவங்க மீட்டிங் பண்ணி இந்த குழு மூலமாக இந்த முடிவுகள் எடுக்கப்படும். ஸோ தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 8 ஆண்டுகளில் 6 ஆண்டுகள் தமிழ்நாட்டினுடைய ஃப்ளோட், இன்ஃபேக்ட் கடைசி 3 ஆண்டுகள் தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய ஃப்ளோட் வந்து குடியரசு தின அணிவகுப்புல இடம்பெற்று இருக்கிறது. ஸோ அதனால வந்து திட்டமிட்டு ஒரு சதி செய்து மத்திய அரசு தமிழ்நாட்டு ஃப்ளோட்டை வந்து இந்த ஆண்டு கழிச்சிட்டாங்க ஆர் தேர்வு செய்யலை என்று சொல்வதற்கு ஆதாரம் நமக்கு தேவை. அந்த ஆதாரம் இல்லை. ஏன்னா நீங்க ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஒரே மாநிலம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்பு சில விஷயங்களா இருக்கு. இப்போ கர்நாடகா உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 2010 கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆண்டும் கர்நாடகா ஃப்ளோட்டு இருந்திருக்கு. 2014 பிறகு குஜராத் ஃப்ளோட்டும் அதே மாதிரி வந்துகிட்டு இருக்கு. சில மாநிலங்கள் அடிக்கடி வரும். இப்போ உதாரணத்துக்கு அசாம், அவங்க ஃப்ளோட்டு தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் 7 வருஷம் வருது. ஆனால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஆந்திரா ஃப்ளோட்டு 5 வருஷம் நடுவில் வரல, பீகார் ஃப்ளோட்டு 4 ஆண்டுகள் நடுவில் அவங்க இடம்பெறவே இல்லை. ஸோ தமிழ்நாடுக்கும் கூட நம்ம 6 ஆண்டுகள் 8 ஆண்டுகளில் 6 ஆண்டுகள் வரும்போது ஒரு ஆண்டு நாம் இடம்பெறாதது அப்படிங்கிறது மாநிலத்திற்கோ மாநில சுதந்திர போராட்ட வீரர்களுக்கோ ஒரு அவமதிப்பு என்று கூறுவதற்கு ஏதேனும் ஒரு ஆதாரம் வேண்டும். நம்ம என்ன காரணத்தினால இது நிராகரிக்கப்பட்டதுங்கிறது இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாது. எங்கேயுமே வந்து வெளிப்படையாக பாதுகாப்பு அமைச்சகமோ அந்த குழுவை சார்ந்த நபர்களோ யாருமே வந்து தமிழ்நாட்டினுடைய ஃப்ளோட் வந்து இந்த காரணங்களுக்காக நிராகரிக்கப்பட்டது ஆர் செலக்ட் ஆகவில்லை, ஏற்றுக்கொள்ளப்பட அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லப்படவில்லை அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான அதிகாரப்பூர்வமான ஒரு ஆதாரம் இல்லை. ஸோ அதனால வந்து அந்த ஆதாரம் இருந்தால் நிச்சயமா வந்து இந்த மேட்டர் வந்து ஒரு ஒரு அவமதிப்பாகவோ நாம் பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் எந்த விதமான ஒரு ஒரு அபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டும் ஒரு கிளாரிஃபிகேஷனும் எதுவுமே இல்லாமல் தமிழ்நாடு வேண்டுமென்றே நிராகரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ரிஜெக்ஷன் கிடையாது, ரிஜெக்ஷன் நாட் பீங் செலக்டட், அதாவது ஒரு ஷார்ட்லிஸ்ட், அதாவது எல்லாருமே யாரெல்லாம் என்ட்ரி போடுறாங்களோ எல்லா ஃப்ளோட்டும் வரும் என்று எந்த ஆண்டும் இருந்தது கிடையாது. இல்லைங்க, அதாவது மேற்கு வங்காளத்தை பொறுத்த வரைக்கும் கடைசி 5 ஆண்டுகளில் 2 முறை அவங்க ஃப்ளோட்டு குடியரசு தின விழாவில் இடம்பெற்றிருக்கிறாங்க. கேரளா ஃப்ளோட்டும் அதே மாதிரி 2 முறை இடம்பெற்றிருக்கிறாங்க. ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2015, 2018 நினைக்கிறேன் அந்த 2 ஆண்டுகளை தவிர 17, 19, 20, 21 தொடர்ந்து நம்ம ஃப்ளோட்டு வந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ எனக்கு 5 ஆண்டுகளில் 4 ஆண்டுகள் நமக்கு ஃப்ளோட்டு இடம்பெற்றிருக்கும் போது இந்த 1 ஆண்டு வராமல் இருப்பதனால் அது வந்து வருந்தத்தக்கது. அதுல மாற்று கருத்தே இல்லை. தமிழ்நாடு ஃப்ளோட்டு வந்து அங்க நம்மளுடைய பெருமையை எடுத்து கூறும் வகையில் குடியரசு தின விழாவில் வருவது நம்ம எல்லோருக்கும் விருப்பம், எல்லோருக்கும் ஒரு பெருமை. இல்லைங்க, அதாவது இது மீடியாவினுடைய பங்கு இதுல வந்து ரொம்ப வருந்தத்தக்கதுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவங்க வந்து இந்த காரணத்தினால், அதாவது யாராவது வந்து ஒரு கமிட்டியில இவங்கெல்லாம் பெரிய விடுதலை போராட்ட வீரர்களே கிடையாது நிராகரிச்சிடலாம் அப்படின்னு யாராவது லாஜிக்கலா பண்ணுவாங்களா? ஸோ யார் அதற்கு என்ன காரணம், அந்த அந்த விஷுவல் டிசைன் அவங்களுக்கு பிடிக்காமல் இருந்திருக்கலாம் கமிட்டியில, இல்லை இந்த 12-14 கண்டிஷன் கொடுத்தாங்க இல்லையா, 3D டிஸ்பிளே இருக்கணும், ஆக்மெண்டட் ரியாலிட்டி இருக்கணும், அது இருந்ததா இல்லையா அதுவும் நமக்கு தெரியாது. ஸோ இதையெல்லாம் தெரியாமல் நம்ம வந்து உடனே வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஜேர்னலிஸ்ட் போட்டிருந்தாரு வேலு நாச்சியார் அவர்களை பார்த்துட்டு இது யாரு ஜான்சி ராணியான்னு கேட்டாங்க அப்படின்னு. சி ஒரு ஒரு சிம்பிள் உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ நீங்க கர்நாடகாவில் நீங்க இதே மாதிரி நம்ம ஒரு வீராங்கனை ஒரு ஒரு குதிரையின் மேல் அமர்ந்து ஒரு கையில் ஒரு வாளுடன் ஒரு கிரீடத்துடன் இருக்கிறார். அவர் யாருன்னு பார்த்தா ராணி சென்னம்மா, கிட்டூர் ராணி சென்னம்மா. அது வந்து இந்தியாவில் இருக்க அவரை பற்றி இந்தியாவில் இருக்கிற எல்லா பகுதிகளிலும் இருக்கக்கூடிய மக்கள் அறிந்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதே முடியாது, ரைட்டா? சிலர் பிரபலமாக இருக்கிறார்கள், இன்ஃபேக்ட் அதனால வந்து அது ஒரு அவமரியாதை
வேலு நாச்சியாருக்கு ஒரு அவமரியாதை என்று ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சம்பவம் நடந்துதாங்கிறதுக்கே நமக்கு இன்னும் ஆதாரம் கிடையாது. யாரோ சொன்னதாக ஒரு ஜேர்னலிஸ்ட் போடுறாரு. ஸோ இது எல்லாமே வந்து மீடியா வந்து தன்னுடைய பணிகளை சரியாக செய்கிறதா என்று மிகப்பெரிய ஒரு கேள்வி வருதுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி பிஆர்ஓ கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கணும். இப்போ கடைசியில ஒரு அன்சைன்டா ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அது எங்கிருந்து வந்தது, யார் அதை இஷ்யூ பண்ணாங்க, அதுல என்ன கையெழுத்து கையெழுத்து ஒண்ணுமே இல்லை. அதுல ஆனா விளக்கி இருக்காங்க. அதுலயும் அவங்க வந்து முதலமைச்சர்களுக்கு உள்நோக்கம் கற்பிக்கிறாங்க, அது சரியில்லை. ஆனால் முக்கியமாக மீடியா இதை ரிப்போர்ட் பண்ணும்போது அவங்க ரெண்டு விஷயம் பண்ணியிருக்கணும். தமிழகத்தினுடைய ஃப்ளோட்டு இந்த ஆண்டு தேர்வு செய்யப்படவில்லை அப்படிங்கறத போட்டிருக்கலாம், தப்பே கிடையாது, அதுதான் ஃபேக்ட். தமிழ்நாடுடைய ஃப்ளோட்டு இந்த வருஷம் ஊர்தி இந்த வருஷம் வரப்போறது இல்லை குடியரசு தின அணிவகுப்புல டெல்லியில, அதுதானே ஃபேக்ட். காரணங்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னு அவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கணும், ஒரு விசாரிச்சிருக்கணும். விசாரிச்சு டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியில கமிட்டி மெம்பர்ஸ், இப்போ உதாரணத்துக்கு காஞ்சன் குப்தா அப்படிங்கிறவரு அவர் ட்வீட் பண்ணியிருந்தார், அப்படிதான் நமக்கு அவர் கமிட்டியில இருந்திருக்காருங்கிறத தெரிய வந்தது. அவர் வந்து பிரதம மந்திரி ஆபீஸுக்கு ஒரு அட்வைசராக மீடியா அட்வைசராக செயல்படுகிறார். அவர் அந்த ஏஸ்தட்டிக் சென்ஸ் வந்து நாங்க எங்களுக்கு சில ஃப்ளோட்ல அவர் பெங்காலை பத்தி குறிப்பிட்டிருந்தார். பெங்கால் ஃப்ளோட்ல எங்களுக்கு அவ்வளோவா அந்த பிரசன்டேஷன் அவ்வளோ நல்லா இல்லை அப்படின்னா உடனடியாக நேதாஜிக்கு அவமானம், ஏன்னா நேதாஜி தான் இருந்தார் அந்த ஃப்ளோட்ல அப்படின்ட்டாங்க. அதுக்கு ஒரு மறுப்பு தெரிஞ்சு வேற ஒரு ஃப்ளோட்ல வந்து நேதாஜி இருக்கிறாரு அப்படின்னு மத்திய அரசு விளக்கம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கிறாங்க. இதெல்லாம் வருந்தத்தக்கது. இப்போ கேரளா ஃப்ளோட்ல நாராயணகுரு அவர்கள் அங்கு அந்த ஃப்ளோட்ல அந்த ஊர்தியில இருக்கிறார். மினிஸ்ட்ரியில வந்து ஆதிசங்கரர் போட்டாதான் நாங்க ஏத்துப்போம். ஆதி அதுல ரெண்டு வேர்ஷன், ஆதிசங்கரர் தான் இருக்கணும், நாராயணகுரு இருக்க கூடாது அப்படின்னு ஒரு வேர்ஷன், ரெண்டு பேருமே இருக்கலாமே அப்படின்னு ஒரு வேர்ஷன், மாநில அரசு வந்து ஆதிசங்கரர் வந்தாக்க நாங்க போட முடியாது, நாராயணகுரு தான் நாங்க போடுவோம் அப்படின்னு சொன்னதா இன்னொரு வேர்ஷன். இதுல எதெல்லாம் உண்மைங்கிறது உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது, ஆனா அடிச்சு விட்டாச்சு.